அடடா, இதை உருட்டி போட்டால் போதுமா? ஆமாங்க, இதை உருட்டி போட்டால் கூட கூடையாக பாத்திரம் இருந்தாலும் கவலையே இல்லை, கை வலிக்காது, பைசா செலவாகாது. அது என்ன பொருள், அது எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, டெய்லி லைஃப்பில் நம்மளோட வேலைகளை ரொம்ப எளிமையாக்கக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல் டிப்புக்கு, நான் ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ என் கையில் இருக்கிறது காலியான பேஸ்ட்டுங்க. காலியான பிறகு நம்ம பல் விளக்குற பேஸ்ட்டை கட் பண்ணி அதில் இருக்கிற கொஞ்ச நெஞ்சு பேஸ்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் கவரை அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஆனால் அப்படி செய்யாதீங்க, பேஸ்டோட இந்த கவரை கூட நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான முறையில் பயன்படுத்தலாம். இப்போ இந்த கவரோட சேர்த்து அந்த பேஸ்ட்டையும் நம்ம கட் பண்ணி இந்த தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த பேஸ்டோட கவரில் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பேஸ்ட்டும் இந்த தண்ணியில் கலந்துரும். இப்போ இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க அந்த டியூப் மூடியை கூட கீழே போடாமல் அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் அந்த பேஸ்ட்டு நல்லா கலந்துருச்சு. நல்லா அந்த பேஸ்ட்டு கரைஞ்சதுக்கப்புறம் அந்த கவரை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த கவரை தூக்கி போடாதீங்க. இதை நம்ம பலவிதமான கிளீனிங் வேலைகளுக்கு பயன்படுத்தலாம். குறிப்பாக நம்ம வீட்டில் டீ காஃபி குடிக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் வச்சுருப்போம். இந்த ஃப்ளாஸ்கில் நம்ம தொடர்ந்து டீயோ காஃபியோ ஊற்றும் போது அது ஒரு கரை மாதிரி ஆகிட்டே இருக்குங்க. இதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே இல்லைனாலும் இதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக நம்ம ப்ரஷ் வாங்கி வைக்கிறதா இருக்கும். அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் எல்லாம் வாங்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டோட அந்த காலி கவர் இருந்தால் போதும். அந்த கவரே நல்ல ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி வேலை செய்யும். இப்போ இதில் நம்ம கட் பண்ண அந்த பேஸ்ட் கவரை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் லிக்விடையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட விருப்பப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் சுடுதண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. நான் வெறும்னா இந்த பேஸ்ட் லிக்விட் மட்டுமே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டு இந்த மூடி போட்டு டைட்டாக மூடிட்டு நல்லா குலுக்கி எடுங்க. நீங்கள் குலுக்க குலுக்கவே உள்ளே இருக்க அந்த கரையெல்லாம் ஈஸியாக போயிடும். நம்மளோட ஃப்ளாஸ்க்கு நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கலட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களே பாருங்கள், வெளியிலேருந்து பார்க்கும்போதே தெரியுது. இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். இப்போ நம்மளோட ஃப்ளாஸ்க் நல்லா க்ளீனாக பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்குது. இதில் எந்தவித கெட்ட வாடையும் இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளாஸ்க் வச்சுருக்கீங்க, பயன்படுத்தாமல் வச்சுருக்கீங்கன்னா இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலி பேஸ்ட்டை தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இப்போ நான் இந்த மாதிரி ரெண்டு பவுலில் புளி எடுத்திருக்கேங்க. இந்த புளி வந்து நம்ம குழம்புக்கெல்லாம் பயன்படுத்தினதுக்கப்புறம் தூக்கி போடக்கூடிய சக்கை தாங்க. இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 நாள் போல் புளிசக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளிசக்கை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா உருட்டி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு அப்படி இல்லைன்னா கல்லுப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த புளிச்சக்கையை இன்னும் கொஞ்சம் நிறைய புளி சாறு இருக்குங்க, அதை நம்ம எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி உப்பு தூள் சேர்க்கும் போது நல்லா இதுலேருந்து சாறு கிடைக்கும். இப்போ இதை அப்படியே நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த பக்கத்தில் ஒரு பவுலில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். குடிக்கிற தண்ணி தான் யூஸ் பண்ணணும். இப்போ தண்ணி இருக்கிற இந்த பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புளி உருண்டையை இதுக்குள்ளே போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா இந்த தண்ணி கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா தள தளன்னு கொதிச்சு இந்த புளியெல்லாம் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம பிசையணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியிலேயே அந்த புளி சாறு நல்லா கலந்து வரும். அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் பயன்படுத்த போகிறோம். இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட் தண்ணி இருக்குல்ல, அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புளி கரைசலை ஒரு வடிகட்டி பயன்படுத்தி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் நான் பாதி தண்ணி தான் வடிகட்டியிருக்கேன். மீதி இருக்கிற புளி தண்ணியை நம்ம அப்புறமா பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் மறுபடியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி வடிகட்டிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த நம்ம ரெடி பண்ண புளி ப்ளஸ் பேஸ்ட் தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சபீனா பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம வீட்டில் பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்தலாங்க. சப்போஸ் நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் காலி ஆகிடுச்சினாலும், இல்லை எனக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக லிக்விட் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் இந்த லிக்விட் ரெடி பண்ணலாங்க. இதுக்கு 10 பைசா செலவு கிடையாதுங்க. நம்ம வீட்டில் வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய புளி சக்கையும் நம்ம வீட்டில் காலியான பேஸ்ட் கவரும் இருந்தால் போதும், இந்த லிக்விட் ரெடி பண்ணலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் காலியான பேஸ்ட் கவர் இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாங்க. இதுக்குன்னு நம்ம கடைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே டக்குன்னு இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு லிக்விட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்குன்னு காசு செலவு ஆகாது. இது ரொம்பவே சிக்கனமான ஒரு ஐடியாங்க. அதே மாதிரி இதில் நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது
பாத்திரங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதிகமான தண்ணி செலவும் இருக்காதுங்க. நம்ம புளியும் இந்த சபீனா பவுடரும் போட்டிருக்கிறதுனால அதிக அளவு நுரையெல்லாம் வராது. ஆனால் இந்த பாத்திரங்கள் நல்லா கிளீனாக இருக்கும். பாத்திரத்தில் எந்தவித கெட்ட வாடையும் வராது. பாத்திரங்களும் நல்லா பளிச்சுன்னு புது பாத்திரம் மாதிரி இருக்குங்க. இந்த லிக்விடில் தன்னுரைப்பு தன்மை கம்மியாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு நம்ம பாத்திரங்களை தேய்ச்சிடலாம். ரெண்டு கூட பாத்திரம் இருந்தாலும் டக்குன்னு தேய்ச்சி முடிச்சிடலாம். பைசா செலவு இல்லாமல் கை வலிக்காமல் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த லிக்விட் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணுவோம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி டைரெக்டாக ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி இந்த கீரையில் ஒட்டவே ஒட்டாது. இதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேங்க. முருங்கைக்கீரை தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா அழகாக அந்த தண்ணியும் அந்த கீரையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த தண்ணியில் கீரை ஒட்டுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி பாருங்கள். கீரை நல்லா அழுக்கு போய் நல்லா சுத்தமாகும். அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காகவும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அடுத்த டிப்புக்கு நான் கொடை எடுத்திருக்கேன். மழை நேரத்துலேயோ இல்லை வெயில் காலத்துலேயோ நம்ம கொடை பொதுவாக யூஸ் பண்ணுவோம். இந்த கொடையில் சில நேரம் இந்த கொடையை சுற்றி வைக்கும்போது அதை சுற்றி நம்ம மாட்டுற அந்த கிளிப்பு மாதிரி இருக்கிறது பிஞ்சு போயிடும். அப்படி அந்த கிளிப்பு பிஞ்சு போயிடுச்சுன்னா கொடையை நம்ம சுருட்டி வைக்க முடியாது. குறிப்பாக ஹேண்ட்பேக்லலாம் போடுறோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கொடையை ஃபுல் ஹேண்ட்பேக்கையும் அடைச்சிக்கும். இப்படி கொடையை சுற்றி மாட்டுற அந்த பொருள் பிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தலைக்கு போடுற ஒரு பேண்ட் இருந்தால் போதுங்க. கொடையை நல்லா சுருட்டிட்டு இந்த பேண்டை இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஹேண்ட்பேக்கில் போடலாங்க. எந்த விதத்துலேயும் இடத்த அடைக்காது. தேவைப்படும் போது பயன்படுத்திட்டு மறுபடியும் இங்கே சுருட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் அடுத்த டிப்புக்கு கேரட் பீட்ரூட்லாம் துருவுற இந்த துருவல் தான் இங்கே எடுத்திருக்கேன். பொதுவாக நம்ம கேரட் பீட்ரூட்லாம் துருவுனதுக்கப்புறம் இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பாத்திரம் தேய்க்கிற சிங்கில் போட்டுருவோம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டீல் நாரோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்போ பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்க்ரப்பில் இருக்கிற அந்த குட்டி குட்டி ஓட்டைகளில் இந்த ஸ்க்ரப்போட சின்ன சின்ன துண்டுகள் மாட்டிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம பயன்படுத்தும் போது தெரியாமல் நம்ம சாப்பாட்டிலே வந்துடும். அதனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்குன்னு தனியாக ஒரு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுக்கோங்க. இதில் லிக்விடை போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி ஓட்டைகள் அந்த இண்டு இடுக்கு அந்த குட்டி குட்டி மூளைகளெல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணும். இதனால் நம்ம கேரட் துருவுறது எப்பயுமே க்ளீனாக இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணுறோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துருவோங்க. நம்ம வீட்டில் கெஸ்ட் யாரோ வந்துட்டாங்கனாலோ இல்லை நம்ம கொஞ்சம் ஹெவியாக சாப்பாடு செய்ய போகிறோனாலோ நிறைய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி உரிக்கிறதா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு கண் எரிச்சலோ கண்ணில் தண்ணியோ வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தோட ரெண்டு முனைகளையும் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட அடிமுனை மேல்முனையும் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டு கிச்சனில் இந்த மாதிரி நீங்கள் அப்போ தான் சாப்பாடு வேக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணியிருப்பீங்க. நம்மளோட குக்கரோ இல்லை நம்ம சமைச்சு வச்சுருக்கிற சாப்பாடு பாத்திரமோ நல்லா சூடாக இருக்கும். அந்த பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயத்தை வச்சு விட்டுருங்க. இப்போ நான் மேல் முனையோட வெங்காயத்தை வச்சுருக்கேன். ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் இந்த வெங்காயத்தை அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட அடிப்பக்கம் அந்த சூடான பகுதி மேலே இருக்கிற மாதிரி கவிழ்த்து வச்சுருங்க. இப்போ இதை ஒரு 2 செகண்ட் இதே மெத்தடில் வச்சுட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை எடுத்து கட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இப்போ நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்ணில் கண் எரிச்சலோ கண்ணீரோ வரவே வராது. கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெங்காயத்தோட 2 முனையை கட் பண்ணி எடுத்திருப்போம். அந்த வெங்காய தோல் மாதிரி இருக்கிற பகுதி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதை நம்ம வீட்டில் பல்லி எங்கெல்லாம் நடமாட்டம் இருக்குதோ அந்த இடத்துல தடவி விடலாம். குறிப்பாக கிச்சனில் சொல்லுவேங்க. கிச்சனில் நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போதோ இல்லை சமைச்சு முடிச்சதுக்கப்புறமோ பல்லி நடமாட்டம் இருக்கும். அந்த நடமாட்டத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கிச்சன் ஏரியாவில் இதை நீங்கள் தடவி விட்டிங்கன்னா பல்லி உங்கள் கிச்சனில் இருக்கவே இருக்காது. இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்தேன் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.